என்னம்மா நேத்துக்கு வந்துட்டு போய் திடீர்னு இன்னைக்கு வந்த மாதிரி இருக்கு. ஒன்னும் இல்லையா, உங்க அப்பா அருவி ஆலோசி அந்த பக்கம் வந்தாரு, அப்படி ஒன்னு பாத்துட்டு போலான்னு சொல்லி வந்தேன். சரி சரி, என் நந்தினி அம்மா டீ போட்டு எடுத்துட்டு வா. ஆ பாருங்க, இந்த காலத்துலயும் புருஷன் மேல என்ன மரியாதை. அத்தை உள்ள வேலை செஞ்சுட்டு இருந்தியம்மா? ஆமா, அத்தை துணி மடிச்சு வச்சுட்டு இருந்தேன். நான் போய் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். என்னெல்லாம் பொண்டாட்டி நல்லா சமைச்சு தாராளா? என்னத்த சொல்லம்மா, ஒரு நாள் உப்பா இருக்கும் இல்ல ஒரு நாள் எரிப்பா இருக்கும், என்ன இருந்தாலும் வாங்க சாப்பாடு போல வருமா. ஏய் ராசா, நேரம் கிடைக்கும் போது நம்ம வீட்டுக்கு வாயா, அம்மனுக்கு மீன் கறி எல்லாம் வச்சு தாரேன். இந்த நான் கிளம்பிட்டேமா, வாரியா? என்ன வாரங்க? ஏய் உங்க அப்பா வந்துட்டாரியா, நம்ம போயிட்டு வரேன். ஆ சரிம்மா. அம்மா நம்ம போயிட்டு வரேம்மா. ஆ சரி. அத்த அது எப்படி உப்பு எரிப்புமா இருக்கா? இதனால வர சாப்பிடும் போது நீ என்னைக்காச்சும் உப்பு எரிப்பிருக்கேன்னு சொல்லிருக்கியா? எப்பவுமே சூப்பரா இருக்கு, டேஸ்டா இருக்கு மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு புதுசா உங்க அம்மா கிட்ட இப்படி டைலாக் பேசிட்டு இருக்கே நீ. அது எப்படி என்ன இருந்தாலும் ஓரளவுக்கு வருமாமோ. இனி உங்க அம்மா வீட்டுல போய் தின்னுப்போம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வீட்டுக்கு வாமக்களே, அம்மா உனக்கு இறச்சி கறி மீன் கறி எல்லா கதையும் வச்சிருக்கேன். இப்போ உங்க அம்மா வீட்டுல போய் தின்னுப்போம். உப்பு இருக்கா உப்பு? ஏங்க உங்களுக்கு நான் போடி போட்டு வச்சிருக்கேங்க, இங்க சாப்பிட்டு வந்துடுங்க. அம்மாலே வர ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டுக்கு எல்லாரும் சேர்ந்து வாங்க மோலே. ஆ சரி அத்த. என்னக்கா உப்பு இருக்கு?